ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டுடிஜோ ஸ்டான்லி. நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸலில் எப்படி நம்ம ஸ்பீடாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஷார்ட்கட்ஸ் ஒரு 15 ஷார்ட்கட்ஸ்க்கான வீடியோ நான் போட்டிருந்தேன். இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், எனக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் போடுறீங்க, ஆனால் ஒரு சில கமெண்ட்ஸ் என்னால் வந்து புரிஞ்சிக்க முடியல கமெண்ட்டில். நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு மெயில் பண்ணுங்கள் tutorjoes@gmail.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு. உங்களோட எக்ஸல் டெம்ப்ளேட் எனக்கு மெயில் பண்ணி அந்த மெயிலில் உங்களோட டவுட் கூட நீங்கள் அனுப்பிச்சி வச்சுருங்க, ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு வீடியோவை நான் ஒன்று போடுறேன், ஓகேங்களா? நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது, இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது, எனக்கு ஒருத்தர் வந்து வீலுக்கை பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பாருங்கள், அசோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருக்காரு பாருங்க. நேற்று வீலுக்கப் மேக்ரோ யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது போடுங்க ஜி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோவை நான் போட போகிறேன் இன்றைக்கி, ஓகேங்களா? இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு VLOOKUP அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இதை பற்றி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இல்லை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் என்னோடய VLOOKUP பாருங்கள். இதில் பாருங்கள், எங்கன்னா நம்ம சேனல் நீங்கள் கிளிக் பண்ண உடனே அதில் பிளேலிஸ்ட் வரும், ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட்டட் பிளேலிஸ்ட் இந்த மாதிரி நிறைய வரும். இந்த கிரியேட்டட் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், எனக்கு இங்கே VLOOKUP இருக்குங்களா, இது நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, இங்கே கிரியேட்டட் பிளேலிஸ்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பிளேலிஸ்ட்டும் உங்களுக்கு இதில் வந்துடும், சரிங்களா? இதில் எல்லா கோர்சஸும் இருக்குது, நீங்கள் ஒவ்வொன்றா பாருங்கள். இதில் அந்த VLOOKUP பார்க்காதவங்க, இந்த VLOOKUP இன் எக்ஸல் தமிழ் அப்படின்றது பார்த்தீங்களா, இதை பிளே ஆல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். இதை நான் 2014 ஃபஸ்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டேன், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 lakh வியூஸ் வந்திருக்கு. இது வந்து என்னோட ரோல் நம்பர் மட்டும் நான் கொடுத்துருக்கேன், ஆனால் இந்த ஸ்டூடெண்டோட நேம் வேணுமா? நான் ஜஸ்ட் இந்த ரன் பட்டன் கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக A1002 வந்து ஷாம் அப்படின்ற நேம் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ஓகேங்களா? இன்கேஸ் எனக்கு மேக்ஸ் மட்டும் வேணுமா, மேக்ஸ் கர்சர் அங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் பண்ணால் போதும், மேக்ஸோட மார்க் 34 அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். இல்லை இது கம்ப்ளீட்டாக நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் ரன் கொடுத்தேன்னா எனக்கு இது இருக்க எல்லா ஷாமோட மார்க் 3 மார்க்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணி காட்டிடுச்சு, ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கான மேக்ரோஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல பாருங்க, நான் சாம்பிள் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா A1002 அப்படின்ற ரோல் நம்பர் வச்சிருக்கேன். இந்த ஷீட்டில் எனக்கு எந்த ஒரு டேட்டாவும் இல்லை, எந்த ஒரு ஃபார்முலாவும் இங்கே இல்லை, ஓகேங்களா? நம்ம ரியல் ரா டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் நான் போட்டிருக்கேன், அவங்களோட மார்க்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இங்கே ஆட்டோமேஷனுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நானே 1234 அப்படின்ற இந்த காலம் நம்பரிங் மேலே நான் கொடுத்துக்கிட்டேன், ஓகேங்களா? இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களோட ஷீட் எடுத்துக்கோங்க. உங்கள் ஷீட்டில் மேக்ரோ நம்பர் ரெக்கார்ட் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் அப்படின்ற இந்த ஒரு ரிபன் இருக்கும், நிறைய பேருக்கு இந்த ரிபன் இருக்காது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃபைலில் போங்க, ஆப்ஷன்ஸில் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் ரிபன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட டெவலப்பர் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இதை எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் ஓகே ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த டெவலப்பர் ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும், சரிங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் இதில் ஃபஸ்ட்டு மேக்ரோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி ரெக்கார்ட் மேக்ரோ அப்படிங்கிறது என்னென்னா, எக்ஸலில் ஒரு சூப்பராக, எக்ஸல் மட்டும் இல்லை, வேர்ட் அண்ட் பவர் பாயிண்ட் எல்லாத்துலேயுமே ஒன்றும் சூப்பரான ஒரு டூல் இது. இது என்னென்னா, யூசர் பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அது இன் ஃபியூச்சர் நம்ம அதை யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க இதை ரெடி பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? இப்போ இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்ப்போம். நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, ரெக்கார்ட் மேக்ரோ அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த டயலாக் பாக்ஸில் இந்த மேக்ரோவுக்கு நேம் கேட்குது. நான் என்ன பண்ணுறேன்னா, VLOOKUP மேக்ரோன்னு கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஷார்ட்கட் கொடுத்து ரன் பண்ணணுமா, நீங்கள் ஷார்ட்கட் கொடுத்து போட்டுக்கோங்க, சரிங்களா? கொடுத்துட்டு நீங்கள் ஓகே ப்ரெஸ் பண்ணுங்கள். இன் ஃபியூச்சரில் நான் வந்து இன்னும் இன்டெப்த்தாக நான் மேக்ரோஸ் பற்றி நான் எடுக்கிறேன். எதுக்காக டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுறோம், ஸ்டோர் மேக்ரோஸ் எங்கே ஸ்டோர் பண்ணுறது, இதெல்லாம் நான் புதுசாக நான் வந்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு நான் போடுறேன், ஓகேங்களா? இப்போதைக்கு பாருங்கள், நான் இதுக்கு ஒரு மேக்ரோக்கு ஒரு நேம் ஒன்று கொடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் ஓகே ப்ரெஸ் பண்ணணுன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் பாருங்கள் ஸ்டாப் ரெக்கார்டிங் வந்திருக்கும். அப்படின்னா என்னென்னா, மேக்ரோ ரெக்கார்ட்
ஆகிட்டு இருக்கு. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு மூமெண்ட், மூமெண்ட் மீன்ஸ் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு மாடிஃபிகேஷனும் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்கள் ஃபார்முலாஸை நீங்கள் போட்டிங்கன்னா போதும், அது வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், நான் நார்மல் வி லுக்கப் ஃபார்முலா போடுறேன். ஈக்குவல் போட்டுக்கோங்க. வி லுக்கப் ஃபஸ்ட்டு நேமுக்கு நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். வி லுக் அப் ஓப்பன் ப்ராக்கெட், லுக்கப் வேல்யூ எதுன்னு கேட்குது. இதுதான் என்னோட லுக்கப் வேல்யூ, இதை வச்சு தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன், இதை ஃப்ரீஸ் பண்ணிடுறேன். F4 ப்ரெஸ் பண்ணுங்கள், ஃப்ரீஸ் ஆகிடும். அண்ட் தென் கமா, ஃப்ரீஸ்னா எதுக்குன்னா இது மூவ் ஆகக்கூடாது, ஃபிக்ஸடாக இங்கே இருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு இது ஃப்ரீஸ்னா என்ன, ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்னா என்ன, அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்னா என்னன்னு தெரியல அப்படின்னா, நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் பாருங்கள், நான் மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த A21 ஃபிக்ஸ்டு ரெஃபரன்ஸை நான் மாற்றிடுறேன், தட் இஸ் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். அண்ட் தென் என்னோட ரா டேட்டா ஷீட்டுக்கு நான் போகிறேன். இதில் நான் கம்ப்ளீட்டாக என்னோட டேட்டாவை ஃபுல்லாக நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் என்னோட டேட்டா, நான் ஃபுல்லாக சூஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக சூஸ் பண்ணி இதுக்கும் F4 கொடுத்து நான் ஃப்ரீஸ் பண்ணி நான் வச்சுக்க போகிறேன். ஓகேங்களா? அண்ட் தென் இப்போ நமக்கு என்ன தேவை, நேம் தேவை. அப்போ நேமோட காலம் நம்பர் என்ன, 2. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல கமா கொடுத்து நீங்கள் 2 கொடுக்கணும். ஆனால் நான் இது மேக்ரோக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே 1, 2, 3 நான் போட்டதுனால இந்த 2 இந்த செல்லை நான் கிளிக் பண்ணிக்கிறேன், அதுவும் ஆட்டோமேட்டிக்காக இந்த டேட்டா அப்படின்ற இந்த ஷீட்டில் இந்த B1 காலமில் இருக்க வேல்யூ, செல்லில் இருக்க வேல்யூ அதை எடுத்துக்கும். அப்போ 2ன்ற அந்த காலம் இண்டெக்ஸ் அங்கே வந்துடும். ஓகேங்களா? அண்ட் தென் கமா, எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் வேணும். ஸோ ட்ரூ ஃபால்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதை 0 கொடுங்க. 0 கொடுத்து க்ளோஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா, கண்ட்ரோல் என்டர் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த ஷாம் அப்படின்ற நேம் வந்துடும். சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீலுக்கப் ஃபார்முலா போட்டோம். ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் நம்ம எதை வச்சு நம்ம வந்து ரெஃபர் பண்ண போகிறோமோ அந்த லுக்கப் வேல்யூ சூஸ் பண்ணிக்கிட்டோம். அண்ட் தென் அந்த டேபிள் அரே இந்த ஷீட்டுக்கு போனோம். இந்த ஷீட்டில் இதை ஃபுல்லாக சூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் எந்த காலமும் அந்த காலம் நம்பரை கொடுத்துக்கிட்டோம். எக்ஸாக்ட் மேட்ச் 0 கொடுத்துட்டு நான் என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன், கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு இந்த ஷாம் வந்துருச்சு. இதோட நான் ஒர்க் முடிஞ்சு போச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுக்குறேன். நாம் கொடுத்த நேமில் அந்த மேக்ரோ வந்து ஸ்டோர் ஆகிடும். சரிங்களா? இப்போ நீங்கள் மறுபடியும் கூட நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா கூட அந்த மேக்ரோவை நம்ம மறுபடியும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது கூட, நம்ம ரெக்கார்ட் பண்ணது நம்ம ரீவர்க் கூட நம்ம பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போ இங்கே ஒரு பட்டனில் நம்ம ஒர்க் பண்ணுறதா பண்ணலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல இன்சர்ட்டில் போயிட்டு உங்களுக்கு ஒரு ஃபார்ம் பட்டன் நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. அதை உங்கள் கர்ச உங்களோட ஷீட்டில் எங்கே வேணாலும் நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள், அந்த பட்டன் உங்களுக்கு ரெடி ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், நீங்கள் ரெக்கார்ட் பண்ண மேக்ரோ நேம் ஒன்று வந்துடும். அதை நீங்கள் சூஸ் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த பட்டனோட கிளிக்கிங் ஈவெண்ட்டில் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? அண்ட் தென் இந்த பட்டனுக்கு என்ன நேம் எல்லாம் கொடுத்துக்கோங்க. நான் எடிட் டெக்ஸ்ட் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, ரன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றிக்கிறேன். சரிங்களா? ரன், RUN, ரன். ஓகேங்களா? இது வெளியே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ உங்களுக்கு நேம் வேணுமா, நேம் மேலே கிளிக் பண்ணுங்கள், ரன் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக நேம் எக்ஸிக்யூட் ஆகிடும். சரிங்களா? அதே சயின்ஸ் மேலே கிளிக் பண்ணுறேன், ரன் கொடுக்குறேன், ஆட்டோமேட்டிக்காக சயின்ஸ் வந்துருச்சு. நீங்கள் ஃபுல்லாமே செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ரன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து பாருங்கள், உங்களுக்கு ஃபார்முலாஸ் உங்களுக்கு செட் ஆகிடும். இன்கேஸ் A1005 அப்படின்னா 5 யார், சுந்தர் 31588 பாருங்கள், சுந்தர் 5 பாருங்கள், சுந்தர் 31588 அதுவும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, மேக்ரோஸ் நீங்கள் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் மல்டிபிள் ஒர்க் ஷீட் இருந்துச்சுன்னா அந்த ஒர்க் ஷீட்டுக்கு இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஃபார்முலா எழுதுகிற டைமை நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அசோக், நீங்கள் கேட்டதுக்கு நான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்டேன். ஸோ இதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ உங்களை வந்து பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, உங்களுக்காக நான் வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவோட இமீடியட் நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.